ஒரு கஞ்சன் ஆத்துல விழுந்துட்டான், வெள்ளத்துல தத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறான். கரையில நின்ன ஒருத்தர் உன் கையை கொண்டா இப்படி பிடிச்சி இழுத்து கரையில சேர்த்து விடுறேன்னார். எதையும் கொடுத்து பழக்கம் இல்லாத அவன் கையையும் கொடுக்க மாட்டேன்னுட்டான். இவர் பார்த்தார், உன் கையை கொடுன்னு சொல்றதுக்கு பதிலாக நான் என் கையை கொடுக்குறேன் பிடிச்சிக்கோ அப்படின்னார். அவன் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டான், இழுத்து கரையில் போட்டார். ஆயிரத்தி எண்ணூற்றி 1816 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி பிரான்ஸ் தேசத்தில் உள்ள ஒரு மருத்துவமனை, அங்கே ஒரு இளம் டாக்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஆஸ்பத்திரியில் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறார். அவர் பேர் ரெனே லெனக். அவர் அன்னைக்கு காலையில் அந்த மருத்துவமனையில் அப்படியே ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கிறார். வார்டில் ஒரு படுக்கையில் ஒரு இளம் பெண் படுத்திருக்கிறார். அந்த பொண்ணுக்கு இருதய நோயாக இருக்கலாம்ங்கிறது மற்ற டாக்டர்கள் சந்தேகம். அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தருடைய இருதய துடிப்பை தெரிஞ்சுக்கணும்னா நோயாளியின் மார்பில் டாக்டர் வந்து காதை வச்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறது வழக்கம். ஆனால் இந்த பெண்ணும் வந்து இளம் பெண், அந்த டாக்டரும் புதுசாக சேர்ந்துருக்கிறவர், அதனால் பரிசோதனை பண்ண தயங்கினார். கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது அவருக்கு. அதாவது அன்னைக்கு விடியற் காலையில் தோட்டத்தில் அப்படி வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ சின்ன பசங்கள்லாம் ஒரு மரக்கட்டையை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம். அதை அவர் பார்த்துருக்கிறார். அது என்ன விளையாட்டுனா ஒரு நீளமான மரப்பலகை, அதில் ஒரு முனையில் ஒரு பையன் தன்னுடைய காதை வச்சுக்கிட்டு இருக்கிறான், மறுமுனையில் இன்னொரு பையன் அந்த மரப்பலகையை ஒரு ஆணியால் கீறிக்கிட்டு இருக்கிறான். ஒரு முனையில் ஆணியால் கீறும் பொழுது மறுமுனையில் காதை வச்சிருக்கிற பையனுக்கு அந்த சத்தம் துல்லியமாக கேட்குது. அந்த டாக்டருக்கு காலையில் பார்த்த இந்த விளையாட்டு ஞாபகத்துக்கு வந்துட்டுது. உடனே என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு நீளமான காகிதத்தை எடுத்தார். அதை அப்படியே உருளை மாதிரி உருட்டினார். ஒரு முனையை அந்த நோயாளியின் மார்பில் இடது பக்கம் வச்சார், இன்னொரு முனையில் தன்னுடைய காதை வச்சார். என்ன ஆச்சரியம், நோயாளியின் மார்பில் நேரடியாக காதை வச்சு கேட்குறத விட துல்லியமாக கேட்டது இதய துடிப்பு. இதய துடிப்பு மட்டும் இல்லை, மூச்சு இழுத்து விடுறது, திரவ பொருள்களின் அசைவு, எல்லா சத்தமும் தெளிவாக கேட்குது. கிரேக்க மொழியில் ஸ்டெத்தாஸ் அப்படின்னா மார்பு, ஸ்கோப்பின் அப்படின்னா பார்ப்பதுன்னு அர்த்தம். அதனால் டாக்டர் ரெனே லெனக் தான் கண்டுபிடிச்ச கருவிக்கு ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்னு பேர் வச்சார். அவரே வந்து முதல் மாடலையும் செஞ்சார். அளவு ரொம்ப பெருசாக இருந்தது, சுலபமாக எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம், அது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அது. அதனால் அவரே அதை அப்புறம் ரெண்டு பிரிவாக தயார் பண்ணார். இது ரெண்டு துண்டையும் டாக்டர் தன்னோட கோட்டு பாக்கெட்டில் வச்சுக்கலாம், தேவைப்படுறப்ப எடுத்து ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்படி தான் அவர் ஆரம்பத்தில் பண்ணார். தன்னுடைய இந்த கண்டுபிடிப்பை பற்றி அவர் ஒரு புத்தகம் எழுதினார். நிறைய விற்றுது, புகழும் பணமும் சேர்ந்தது. பணமும் புகழும் வந்து சேர்ந்தது மாதிரியே அவருக்கு ஒரு நோயும் வந்து சேர்ந்தது. அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அவர் கண்டுபிடிச்ச கருவி தான் உபயோகப்பட்டு தான். அவரே அதை கண்டுபிடிச்சார். அவருக்கு வந்திருந்தது காச நோய். 1826 ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி உலகத்தின் முதல் ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடிச்ச டாக்டர் ரெனே லெனக் காலமானார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி மரத்தால் செஞ்சு வச்சிருந்த ஸ்டெதஸ்கோப்பை தனக்கு வேண்டியப்பட்ட ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து என்னுடைய சொத்துக்கள்லேயே ரொம்ப வசந்தது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் மூணு வெள்ளக்காரங்க சேர்ந்து இந்த கருவியில் சில மாற்றங்களை பண்ணாங்க. ஆனால் 1829 லண்டனில் டாக்டர் நிக்கோலஸ்ங்கிறவர் ஒரு காதால் இதய துடிப்பை கேட்குறத விட டாக்டர் ரெண்டு காதாலையும் கேட்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழித்து 1852 ஜார்ஜ் காமான் அப்படிங்கிறவர் ரப்பர் டியூபுகளை உபயோகப்படுத்தி ரெண்டு காதாலையும் கேட்குற மாதிரி ஒரு புதிய வடிவத்தை அதுக்கு கொடுத்தார். அதுக்கு பிறகு அது படிப்படியாக எவ்வளவோ மாற்றங்கள் இருந்தாலும் ஆரம்பத்தில் டாக்டர் ரெனே லெனக்கு உருவாக்கின அடிப்படை மாடலை யாரும் மாற்றி அமைக்கலைங்கிறது தான் முக்கியமான விஷயம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்பத்திரி, அதில் ஒரு நோயாளி, காலை நேரத்தில் நர்ஸு அந்த பக்கமாக போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஒரு நர்ஸு நர்ஸுன்னு கத்துறார். நர்ஸு அவசரமாக ஓடி வந்து என்ன விஷயம்னு கேட்டாங்க. சிஸ்டர் இங்கே பாருங்கள், உங்கள் டாக்டரை என் நெஞ்சில் ஒரு காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னார் நோயாளி. சிஸ்டர் பதட்டப்படாமல், அதனால் என்ன, இந்த டாக்டர் பழமையான விஷயங்களில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர், அதனால் ஸ்டெதாஸ்கோப்பை உபயோகப்படுத்தாமல் காதை வச்சு கேட்குறார், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னாங்களாம். ஐயோ அதுக்காக இல்லை சிஸ்டர், இவர் என் நெஞ்சு மேலே தலையை வச்சது நேற்று ராத்திரி 9 மணி, இப்போ விடிஞ்சு போச்சு, இன்னமும் தலையை எடுக்கவே இல்லை, அதுக்காக தான் சந்தேகப்பட்டு உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னாராம்.
இந்த உலகத்துல எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க? ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு வகை அப்படிங்கிறாங்க விஞ்ஞானிகள். மனிதர்களை மூன்று வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மெய்ஞானிகள். இவங்களை பத்தியெல்லாம் ஏற்கனவே நாம பேசியிருக்கிறோம். இப்போ டாக்டர் எட்வர்டு பேஷ் அப்படிங்கிற நிபுணர் என்ன சொல்றாரு தெரியுமா? மனிதர்களை ஏழு வகையா பிரிக்கலாம்ங்கிறார். மனிதர்களின் மனநிலை அடிப்படையில் அவங்களை ஏழு விதமாக வகைப்படுத்துறார் அவர். சரி, அது என்ன ஏழு வகை? முதல் வகை என்னன்னா பயந்த குணம் உள்ளவங்க. சார் ரொம்ப பயந்த சுபாவம், வீட்டில் கூட வாயை திறக்க மாட்டார், சாப்பிட போகிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் வாயை திறப்பார், அப்புறம் மூடிக்குவார் அப்படின்னு சில பேரை பற்றி நாம் பேசிக்கிறது உண்டு. இவங்கள்லாம் இந்த வகை, அதாவது பயந்த குணம் உள்ளவர்கள் அப்படிங்கிற முதல் வகை. சரி, ரெண்டாவது வகை என்னென்னா சஞ்சலப்படுகிறவர்கள். எதுக்கு எடுத்தாலும் கலக்கம், குழப்பம், இப்படியே காலம் தள்ளிகிட்டு இருப்பாங்க. பல பேர் பார்த்துருப்பீங்க, அவங்கெல்லாம் இந்த வகை. மூணாவது வகை என்னென்னா யதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகத்திலேயே மிதக்கிறவங்க. இளைஞர்கள், கவிஞர்கள் இப்படி பல பேர் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் கற்பனை உலகத்திலேயே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தில் போய் என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். அவங்களெல்லாம் ஏதோ ஒரு அற்ப புழுவை பார்க்குறது மாதிரி அவங்கள பார்ப்பாங்க. அதுவும் அந்த வானத்து நிலாவை பாருங்கள், அது என்னை வா வான்னு கூப்பிடுது, எனக்கு சீக்கிரத்தில் ஒரு நாள் சிறகுகள் முளைக்கும், சிறகடித்து வானத்தில் பறந்து போவேன், அந்த செல்ல நிலாவை கொஞ்சிவிட்டு வருவேன், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சிறது அப்புறம் இருக்கட்டும், இப்போ கஞ்சிக்கு வழியே பாருப்பா அப்படின்னா அதை காதில் வாங்க மாட்டாங்க. நாம் ஏதோ இந்த உலகத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் மாதிரி நம்மளை அவங்க கவனிப்பாங்க. இப்படி ஒரு ரகம். நாலாவது வகை மனிதர்கள் எப்படின்னா இவங்க தனிமை உணர்வு மிக்கவர்கள். இவங்க மற்றவங்களோட இயல்பாக நெருங்கி பழகிறதில்ல, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு இருந்துட்டு போகிறவங்க. அடுத்த வீட்டில் இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டால் கூட அடுத்த வீடுன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறது மாதிரி நம்ம முகத்தை பார்ப்பாங்க. அவங்ககிட்ட மேற்கொண்டு நாம் என்னத்தை பேச முடியும்? இப்படி ஒரு வகை. ஐந்தாவது வகை மனிதர்கள் எப்படின்னா இவங்க வந்து மற்றவங்க செல்வாக்குக்கு உட்பட மறுப்பவர்கள். அடுத்தவங்களோட செல்வாக்குக்கு இவங்க ஆட்படுறதில்ல. நான் யார் தெரியுமான்னு கேட்டால் அதை தெரிஞ்சுட்டு எனக்கு என்ன ஆக போகுதும்பாங்க. இவங்கள்லாம் அந்த ரகம். ஆறாவது வகை மனிதர்கள் எப்பவும் எதுலேயும் பற்று இல்லாமல் இருக்கிறவங்க. இது ஒரு துறவு மனப்பான்மை. இயல்பாகவே சில பேர் இப்படி உண்டு, அவங்களுக்கு எதுலேயும் ஒரு ஈடுபாடு இருக்காது. அப்படிப்பட்டவங்கள்லாம் ஆறாவது வகை. ஏழாவது வகை மனிதர்கள் மற்றவங்க கவலையை தன்னுடையதாக ஆக்கிக்கிட்டு கவலைப்படுறவங்க. இவங்கள்லாம் மகாத்மாக்கள். தாம் வேறு அடுத்தவங்க வேறு அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வர்றதில்லை. அதனால் அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா இவங்களால் சும்மா இருக்க முடியறதில்லை. ஆகக்கூடி இப்படி ஏழு விதமான மனிதர்களை அடையாளம் காட்டுறார் அந்த நிபுணர். இதில் நாம் எந்த வகையில் வர்றோம் அப்படிங்கிறத நாம் தான் அடையாளம் கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் உண்டு, அவர் ஒரு வித்தியாசமான வகை. எதையும் நடைமுறை சாத்தியமாக சிந்திக்கிறவர். எப்பவும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும், நாமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர். அவருக்கு ஒரு சமயம் திடீர்னு உடம்பு சுகம் இல்லாமல் போயிட்டுது. டாக்டர்கிட்ட போனார், பணம் கொடுத்தார், வைத்தியம் பார்த்துக்கிட்டார். அவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கினார். ஒரு மருந்து கடைக்கு போனார், பணம் கொடுத்தார், மருந்து வாங்கினார், அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அந்த மருந்தை அவர் சாப்பிடணும்ல, சாப்பிடவே இல்லை, அப்படியே சும்மா வச்சுட்டார். அவரை பார்த்து கேட்டேன், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, வீண் செலவு தானே இது, நீங்கள் ஏன் டாக்டர்கிட்ட போய் பணம் செலவு பண்ணினீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், டாக்டர் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். சரி, அப்புறம் ஏன் மருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். மருந்து கடைக்காரர் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். சரி, அப்புறம் ஏன் வாங்கின மருந்து சாப்பிடாமல் வச்சுட்டீங்க அப்படின்னதுக்கு, நான் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். இவர் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டவர். இப்படி வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ தெரிஞ்சுக்கணும். எந்த வகை மனிதர் நாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். எதிர்காலத்தை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது பயப்படாத மனிதர்கள்னு யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்போ மனிதனுக்கு ஆறு விதமான பய உணர்வுகள் வரலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க.
எல்லா விதமான பயமும் இந்த ஆறு வகைக்குள்ள அடக்கம். அந்த ஆறு வகை பயமும் ஆறு எதிரிகள் மாதிரியான். ஆறு எதிரிகளையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், வாழ்க்கையில சுலபமா வெற்றி அடைய முடியும். சரி, அந்த ஆறு வகை பயம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல வந்து வறுமை பற்றிய பயம், ரெண்டாவது பழிச்சொல் பற்றிய பயம், மூணாவது உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், நாலாவது என்னென்னா காதல் தோல்வி, ஐந்தாவது முதுமை, ஆறாவது மரணம். அதாவது பயப்படுறதுங்கிறது ஒரு மனநிலை தான். இந்த மனநிலையை கட்டுப்படுத்த முடியும், திசை திருப்ப முடியும். சரி, இந்த பயங்களின் அறிகுறிகள் எப்படி இருக்கும்? வறுமை பற்றிய பயம் அப்படின்னு முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த பயத்தின் அறிகுறிகளை தெரிஞ்சுக்குவோம். எதுலேயும் அக்கறை இல்லாமல் இருக்கிறது, ஒரு குறிக்கோள் இல்லாமல் இருக்கிறது, வறுமையை சகிச்சுக்கிறது, வாழ்க்கையில் கிடைக்கிறது எதுவாக இருந்தாலும் ஆட்சேபனை இல்லாமல் ஏற்றுக்கிறது, மனசாலும் உடம்பாலும் சோர்ந்து போயிருக்கிறது, ஆர்வம் முனைப்பு கற்பனை திறன் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் அந்த வறுமை பற்றிய பயத்தின் அறிகுறிகள். அந்த அடுத்தது ஒன்று பார்த்தோமே, பழிச்சொல் பற்றிய பயம், அதாவது அடுத்தவங்க நம்மளை குறை சொல்லி விடுவாங்களோ அப்படிங்கிற பயம். இதுக்கு அறிகுறி என்ன தெரியுமா? புதியவர்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறது, முடிவு எடுக்க முடியாமல் குழம்புறது, பிரச்சனைகளை தவிர்க்க விரும்புறது, தாழ்வு மனப்பான்மை, வரவுக்கு மீறி செலவு செஞ்சு இமேஜை உயர்த்திக்கிறது, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். மூணாவது பயம், உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், அதாவது நோய் பற்றிய பயம். ஒரு உண்மை என்ன தெரியுமா? டாக்டரை சந்திக்கிற மனிதர்களில் 75% பேர் தங்களுக்கு நோய் வந்துட்டுதுங்கிற கற்பனையில் இருக்கிறவங்களாம், நிஜமாகவே நோய் கிடையாது அவங்களுக்கு. இந்த பயத்தின் அறிகுறிகள் என்னென்னா, வியாதிக்கான அறிகுறிகள் தன்னிடம் இருக்கிறதாக நினச்சிக்கிறது, எந்த நேரமும் வியாதியை பற்றியே பேசி பேசி மனசை அங்கேயே வச்சிருக்கிறது, நோய் சம்பந்தமான செய்திகளை படித்து நமக்கு இப்படி ஆயிடுமோ அப்படின்னு வேதனைப்படுறது, இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். நாலாவது பயம் காதல் தோல்வி, இது ரொம்ப வேதனை, உடம்பையும் மனசையும் சீரழிச்சு விடும். ஆண்களை விட பெண்கள் தான் இந்த பய உணர்வில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அஞ்சாவது முதுமை பற்றிய பயம், ஆறாவது மரண பயம், வயசான காலத்தில் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற பயம். ஆக இதையெல்லாம் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த ஆறு வகை பயங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நாம் நடந்துக்கணும். வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இந்த பயங்கள் முட்டுக்கட்டே ஆகிடக்கூடாது. உழைச்சி பணம் சேர்க்கணும், உற்சாகமாக மனசை வச்சுக்கணும். மனசை கட்டுப்படுத்துகிற மார்க்கம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், எல்லாம் சரியாக வந்துடும். நம்ம ஆள் ஒருத்தவன் சொன்னான், சார் எனக்கு வறுமை பற்றிய பயம்தான் இருந்தது, ஒரே ராத்திரியில் 30,000 ரூபா தயார் பண்ணிவிட்டேன், இப்போ எனக்கு இன்னொரு பயம் வந்துட்டுதுன்னா. என்ன பயம்னு கேட்டாங்க, போலீஸு கண்டுபிடிச்சிருமோங்கிற பயம்னா. இது இந்த பயத்தில் அடங்காது. அதனால் அஞ்சி அஞ்சி சாவார், அஞ்சாத பொருள் இல்லை அப்படின்னு பாரதி சொன்னார் இல்லையா, அது மாதிரி பயத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து கொள்ளுகிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆர்வமா பார்த்தா இவன் காலடிக்கு பின்னாடியும் தொடர்ந்து இன்னொரு காலடி வந்துகிட்டே இருந்தது, கடைசி வரைக்கும் தொடர்ந்து இருந்தது. என் பின்னாடி நீங்க வந்திருக்கீங்க போல இருக்க அப்படின்னு தான் கடவுள் கிட்ட. அதுக்கு கடவுள் சொன்னாரு, அப்படி இல்லப்பா, அது ரெண்டுமே உன்னோட காலடிகள் தான். எப்ப பார்த்தாலும் நீ குடி போதையில ரெண்டு ஆசாமியாவே இருந்திருக்கிற, அப்படியே வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு நேரா இங்க வந்து சேர்ந்திருக்கிற அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான், அவனுக்கும் அவன் மனைவிக்கும் சண்டை. இவன் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டான். நேராக தன்னுடைய நண்பன் ஒருத்தனை தேடிட்டு போனான். அந்த நண்பன் எப்படின்னா, எதுக்கும் அசரமாட்டான், எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்பான். அவங்ககிட்ட போய் இவன் யோசனை கேட்டான். அது சரி, நீ எப்படி எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிற,
என்னால் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு கேட்டான். என்ன நடந்தது சொல்லுன்னா அவன், வீட்டில் எனக்கும் என் மனைவிக்கும் தகராறு, நிம்மதி இல்லை, அதுதான் இங்கே வந்தேன் உங்ககிட்ட யோசனை கேட்கலாமேன்னு அப்படின்னு விவரத்தை சொன்னான். அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா இவன் சொன்னான், இந்த பாருப்பா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எனக்கு ரெண்டு மனைவிகள் ரெண்டு வீடு, ஒரு வீட்டில் சண்டை வந்துட்டுதுன்னா நேராக இன்னொரு வீட்டுக்கு வந்துடுவேன், இங்கே சண்டை வந்துட்டுதுன்னா நேராக அங்கே போயிடுவேன், ரெண்டு குடும்பம் இருக்கிறதுனால இப்படி ஒரு வசதி, இதுதான் என்னுடைய மகிழ்ச்சியின் ரகசியம் அப்படின்னானா. ஓ அப்படியா விஷயம், இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், உன்னுடைய யோசனைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் திரும்பி வந்துட்டான். அங்கே எங்கே தேடினான், ஒரு வாரத்துக்குள்ளே இன்னொரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டான். இப்போ இவனுக்கு ரெண்டு வீடு ஆகிட்டுது. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, இவன் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தானே, இந்த செய்தி முதல் மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு, போனான் அது கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிவிட்டு கதவை சாத்தி விட்டது, இனிமேல் இந்த பக்கம் வராத, எனக்கு தெரியாமல் எப்படி நீ இன்னொரு கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டி விட்டது. இவன் அதனால் என்ன பரவாயில்லன்னு நேராக ரெண்டாவது மனைவி வீட்டுக்கு போனான். அங்கே பார்த்து நீ எனக்கு கல்யாணம் பண்ணுறது முன்னாடி ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி அதுவும் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளி விட்டது. இவன் வீதிக்கு வந்துட்டான், இங்கேயும் போக முடியல அங்கேயும் போக முடியல, என்ன இது அவன் சொல்லி கொடுத்த யோசனை ஒன்றும் சரியாக வரலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தான். வழியில் ஒரு பாழடைஞ்ச மண்டபம், சரி இன்னைக்கு ராத்திரி இங்கேயே படுத்துருவோம், வேற எங்கேயும் போய் படுத்துவங்க முடியாது, அதான் ரெண்டு பேரும் விரட்டி விட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த மண்டபத்தில் போய் ஒரு தூணில் ஓரமாக சாஞ்சி உட்காந்தான். அப்போ எதுத்தாப்புல இன்னொரு தூண் ஓரமாக யாரோ அசைகிறது மாதிரி தெரிஞ்சுது லேசான இருட்டில். யாரப்பா அது அப்படின்னு கிட்ட போய் பார்க்குறான், அப்புறம்தான் தெரியுது அவன் யார் தெரியுமா, இவனுக்கு யோசனை சொன்னால ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி அவன் அங்கே படுத்து கிடக்கிறான். டேய் நீயா நீ எப்படிறா இங்கே வந்த அப்படின்னா, ரெண்டு வீட்லேயும் சண்டை வந்துட்டுது அதுதான் இங்கே வந்தேன் படுத்து தூங்கலாமேன்னு அப்படின்னா, ரெண்டு வீடு இருக்கிறது சௌரியம்னு என்கிட்ட சொன்னியப்பா அப்படின்னா இவன். நான் அப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் உண்டுன்னா அவன், என்னடா காரணம்னு கேட்டான். அது வந்து வேற ஒன்றும் இல்லை, தினமும் ராத்திரி இல்லை இந்த மண்டபத்தில் தனியாக படுக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருந்தது, எனக்கு ஒரு துணை தேவைப்பட்டது, அதுக்காக தான் உங்ககிட்ட அப்படி ஒரு யோசனை சொன்னேன், இப்போ நீ வந்ததுனால நான் எனக்கு துணை கிடைச்சிட்டுது, இப்போ நம்ம ரெண்டு பேரும் துணையாக இங்கே படுத்துக்கலாம், நீ அந்த தூணில் சாஞ்சிக்கோ நான் இந்த தூணில் சாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்துவங்க ஆரம்பிச்சிட்டானோ. அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து முடிவுகள் எடுக்கிற விஷயத்தில் இந்த ஆள் மாதிரி தான் பல பேர் நடந்துக்கிறோம் அப்படிங்கிறார். அதாவது உலக புகழ்பெற்ற மனோதத்துவ மேதை எம் ஸ்காட் பெக் அப்படிங்கிறவர். அதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குறதுலேருந்து கல்யாணம் பண்ணுறது வீடு கட்டுறது வரைக்கும் அடுத்தவங்க பேச்சை கேட்டு வீணாக போகிறவங்க தான் அதிகம். அறிவுரை கேட்கறதுல தப்பு இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி சரியாக சிந்திச்சு பார்க்கறதில்ல, அதுதான் தப்பு. சில பேர் வந்து அறிவுரை சொல்கிறதுலேயே ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஏன் சார் ரெண்டு சம்சாரத்தோட குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமானு கேட்டாராம் ஒருத்தர். அது எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாராம் அவர். ஏன்னு கேட்டிருக்கார், ஏன்னா எனக்கு மூணு சம்சாரம் அப்படின்னாராம் அவர். ஒரு புகழ்பெற்ற ஜப்பானிய சாமுராய் வீரன், வாள் வீசுறதில் ரொம்ப கெட்டிக்காரன், ஒரு கடுமையான போரில் கலந்து கொண்டுட்டு களைச்சி போய் திரும்பி வந்தான். படுக்கையில் விழுந்தான், பக்கத்தில் என்னமோ சத்தம் கேட்டது, திரும்பி பார்த்தான், ஒரு எலி அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தது. உடனே வாழை உருவனா வீசினான், அது தப்பிச்சிட்டு ஓடிப்போச்சு. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தா முடியல, கடைசியில் அந்த வாள் முறிஞ்சு போனது தான் மிச்சம். ஒரு பக்கம் அவனுக்கு இது அவமானமாக போயிட்டுது, இன்னொரு பக்கம் பயமாக போயிட்டுது. எவ்வளவோ போர்களில் எதிரிகளை பந்தாடினவன் அவன் ஒரு எலிக்கிட்ட தோற்று போய்டுறதா, அவனால் சகிச்சிக்க முடியல. மனைவிக்கிட்ட சொன்னான் இப்படி நடந்துட்டுதுன்னு, அவன் சிரித்தா, உங்களுக்கு புத்தியே இல்லை, எலியை போய் யாராவது வாழால் வெட்டுவாங்களா அப்படின்னு அந்த அம்மா சொன்னதும், நீ என்ன சொல்கிறேன்னா ஒரு பூனையை கொண்டுட்டு வந்துட்டால் போதும், அதுக்கப்புறம் ஏன் எலி வரப்போகுது அப்படின்னு அந்த அம்மா. உடனே ஒரு பூனை வந்து சேர்ந்தது, அது சாதாரண பூனை இல்லை, வீர சாகசங்கள்லாம் செஞ்சு பழக்கப்பட்ட பூனை, பெரிய இடத்துல வளர்ந்தது, அதை கொண்டுட்டு வந்துட்டாங்க. அந்த பூனை குறி பார்த்து எலி மேலே பாஞ்சுது, ஆனால் அந்த எலியை சுலபமாக தப்பிச்சு போட்டுது. அடுத்தபடியாகவும் பாயறதுக்கு முயற்சி பண்ணிச்சு அந்த பூனை, ஆனால் அந்த எலியோ ரொம்ப தந்திரமாக திடீர்னு அந்த பூனையின் முகத்துக்கு நேராக பாஞ்சுது, அவ்வளவுதான். அந்த பூனை பயந்து போய் ஒரே தாவா தாவி ஜன்னல் வழியாக வெளியில் ஓடிப்போச்சு. அந்த வீரனுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அடுத்தபடியாக யோசனை பண்ணான், ராஜா வளர்த்துக்கிட்டு இருந்த அரண்மனை பூனையை ஒரு நாள் ஏரவலா கேட்டு வாங்கிட்டு வந்தான். ஊர் உலகம்லாம் பேர் வாங்கின பூனை அது. அந்த பூனையாலும் அந்த எலியை ஒன்றும் செய்ய முடியல.
வீரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அந்த அரண்மனை பூனைகிட்டயே போய் புலம்பினான். அரண்மனை பூனையே, நீயே தோத்து போயிட்டியே, இனிமே நான் என்ன செய்ய முடியும்னா. அந்த பூனை சிந்திச்சுது. அப்புறம் சொல்லிச்சு, இந்த காரியத்துக்கு இந்த மேல்மட்ட விவகாரம்லாம் சரிப்பட்டு வராது. சாதாரண வீட்டு பூனை கிடச்சிதுன்னா அதை கொண்டுகிட்டு வந்து விட்டுப்பார் அப்படின்னது. சாதாரண பூனையால் என்ன செஞ்சிட முடியும்னா இவன் நம்பிக்கை இல்லாமல். இப்போ அந்த அரண்மனை பூனை சொல்லிச்சு, பெரிய வீட்டு பூனையெல்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்கி பழக்கப்பட்டிருக்கோம், அதுக்கெல்லாம் ராஜதந்திரம் தெரியும், ஆனால் எலி பிடிக்க தெரியாது. அதுக்கான வளர்ப்பும் இல்லை, பயிற்சியும் இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் பசி கிடையாது. சாதாரண வீட்டு பூனை அப்படி இல்லை, பசிக்கு ஆகாரம் தேடி அலையும். எலிகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு தான் உயிர் வாழும். அதனால் அதுகளுக்கு எலியை பிடிக்கிற எல்லா உத்திகளும் தெரியும், எங்களுக்கு தெரியாது அப்படின்னது. அது சரியே, அதுவும் பூனை தான், நீயும் பூனை தான், அதால் முடிகிற காரியம் ஏன் உன்னால் முடியல அப்படின்னு கேட்டான் இவன். இதுக்கு அந்த பூனை சொல்லிச்சு, இதே கேள்வியை நானும் கேட்டேன், உன்னுடைய தந்திர முறை என்னன்னு கேட்டேன். அது அதுக்கு பதில் சொல்லாமல் படுத்து தூங்கி போச்சு. அதை மறுபடியும் எழுப்பி கேட்டேன், அதுக்கு கோவம் வந்துட்டுது. இதில் என்ன தந்திர முறை வேண்டியிருக்கு, நான் ஒரு பூனை அவ்வளவுதான். பூனைன்னா பூனை, பூனை எலியை பிடிக்கும், நான் எலியை பிடிக்கிறேன், அவ்வளவுதான்னுது அப்படின்னு சொல்லி விவரமாக சொல்லிச்சு அந்த அரண்மனை பூனை. உடனே ஒரு சாதாரண பூனையை கொண்டுட்டு வந்துட்டாங்க. கொண்டாந்து விட்டால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சுது. இந்த வீரனுக்கு நம்பிக்கை வரல. இருந்தாலும் அதை கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டான். ஒரே நிமிஷம் அந்த எலியை கவிட்டு வெளியில் ஓடிப்பிச்சு. மேலிடத்த பூனைகள்லாம் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்குது. எல்லோரும் மெதுவாக அந்த பூனையை நெருங்கி, உங்ககிட்ட அப்படி என்ன தனிப்பட்ட திறமை, அதோட ரகசியம் என்னென்னு கேட்டாங்க. அந்த சாதாரண பூனை ரொம்ப சாதாரணமாக சொல்லிச்சான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பூனை அவ்வளவுதான், நீங்களும் பூனையாக இருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூனை தன்னுடைய வாயில் கவிய எலியோடு அங்கேருந்து நடந்து போச்சு. இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய தத்துவம் என்னென்னா, நீ நீயாக இரு, இதுதான் அந்த தத்துவம். நம்ம ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயும் ஒரு தனித்தன்மை இருக்குது. இதை அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டு உண்மை இயல்பு புரிஞ்சுக்கணும். நம்முடைய இயல்பு என்னங்கிறது நமக்கு தெரியணும். அதை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான கலை. ஒரு பெரிய மனுஷன் வாயை அகலமாக திறந்து வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தான். உடனே ஒரு எலி உள்ளே பூந்துட்டு தான். வீட்டு வேலையால் டாக்டருக்கு ஃபோன் பண்ணான், எங்கள் முதலாளி வாய்க்குள்ளே ஒரு எலி பூந்துட்டுது டாக்டர் அப்படின்னா. நான் உடனே புறப்பட்டு வரேன், அதுக்கு முன்னாடி நீ ஒரு ரொட்டி துண்டை எடுத்து ஒரு வாய்க்கு முன்னாடி காட்டு, உள்ளே போன எலி வெளியில் வந்துடும்னார் டாக்டர். சரின்னு சொல்லிவிட்டான். கொஞ்ச நேரத்தில் டாக்டர் அங்கே போய் சேர்ந்தார். அப்போ வேலைக்காரன் ஒரு பெரிய மீனை அவர் வாய்க்கு நேராக இப்படியும் இப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தான். நான் ரொட்டி துண்டை தானே காட்ட சொன்னேன்னார் டாக்டர். அவன் சொன்னான், எலியை வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு ரொட்டி துண்டை காட்ட சொன்னீங்க டாக்டர், அதுக்கப்புறம் அந்த எலியை துரத்திக்கிட்டு ஒரு பூனை உள்ளே போயிருக்கு, அதுக்காக தான் அந்த மீனை காட்டிக்கிட்டு இருக்கேன் நானா. இது எதுக்குன்னா, இப்படி வேடிக்கையாக சொல்கிறது, பூனை பூனையாக இருக்க வேண்டும், எலி எலியாக இருக்க வேண்டும், மனுஷன் மனுஷனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. நாம் நாமாக இருக்கிற வரை வெற்றி நிச்சயம்.